இந்த கர்நாடகாவில் ஒரு ஆர்டிஸ்ட் ஹிந்துத்வா அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுனதுனால அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க அப்படின்றது. இதுக்கு முன்னாடி பேசாதவங்களா? ஆனால் இப்போ ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க? இப்போ ஏன் ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்கிறாங்க? எப்படி ஜாக்கெட் போட்டிருக்கா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் என் ஜாக்கெட்டை வந்து கத்தியில் போய் அந்த ஜாக்கெட்டை கிழிச்சு எல்லாரும் முன்னாடியும் போடுவாங்க. பொது புத்தியில் இருக்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, தீவிரவாதிகளை தானே அவங்க களையிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ப வச்சிருக்கிறது உண்மையான வாழ்வியலை, சிறுபான்மையினுடைய உண்மையான வாழ்வியலை பேச வேண்டும் என்பது இலக்கியத்திலும் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதோ, இலக்கியத்தில் தான் முதன்மையாக ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு தான் வந்து சினிமாவில் ஒரு சில பேர் கூட, ஒரு சில பேரால் தான் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை வந்து ஒரு முத்திரை குத்திட்டு கூட போயிடுறாங்க இவங்க. இந்த படத்தை இப்போ பா ரஞ்சித்தினுடைய படங்கள் அப்படின்னு அவர் தலித்னுடைய வாழ்வியலை பற்றி மட்டும்தான் பேசுவார் அப்படின்னு, அதை பற்றி மட்டும்தான் பேசினா என்ன, பேசட்டுமே அப்படின்ற இடத்துக்கு இல்லாமல், அப்போது எல்லாருக்குமான படமாக எது இருக்குது, எல்லாருக்குமான படமாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட், அதுக்கான பேசு பொருள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து, இப்போது மாறி மாறி ஒரு பண்ணையார் அப்படின்ற இடத்துலேருந்து ப்ராபப்ளி ஒரு வெளிநாட்டிலிருந்து வர்ற பெரிய முதலாளி, முதலாளித்துவத்துக்கு எதிராக, இல்லைன்னா எப்போவாவது சிஸ்டமை பற்றி பேசுகிறாங்க தவிர, அந்த சிஸ்டமை பற்றி பேசும்போது கூட கடைசியில் கொண்டு வந்து நிறுத்துறது என்னமோ, எல்லாமே சரியாயிடுச்சு, ஒரே ஒரு தனி மனிதனால், சூப்பர் ஹீரோனுடைய குவாலிட்டிஸ்னால அதை சரி பண்ண முடிஞ்சது அப்படின்ற ஒரு அதீதமான கற்பனைக்குள்ளே போகிறதே தவிர, உண்மையான நிலையை வந்து பேசுறதே இல்லை. ஏன்னா இங்கே எல்லாரும் பார்க்க விரும்புகிற படங்கள் ஆக இருப்பது என்னவென்றால், நாம் செய்ய முடியாத காரியங்களை யாராவது செய்தால், செய்து காண்பிக்கும் பொழுது நமக்குள்ளே வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு போகிற ஒரு மனநிலையை தான் வந்து எல்லாரும் கொண்டாடி, அதையிலிருந்து தான் எல்லாருக்குமான ஒரு கதையாக இது மாற்ற முடியுது அப்படின்ற ஒரு புரிதலுக்குள்ளே போகிறாங்க. அதுவும் தான் வந்து உண்மையாகவும் ஆகிட்டிருக்கு. மக்களுக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே நாம் சொல்ல வேண்டியது சொல்கிற ஒரு இயக்குநர்கள் இப்போ வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம், அது வரவேற்கத்தக்க விஷயம். இன்னும் மாற்றங்கள் வருகிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஒரு ஹீரோவுக்கு உயிர் தியாகம் செய்கிற ஒரு நண்பராக ஒருத்தர், ஒரு முஸ்லீம் கதாபாத்திரம் இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு தீவிரவாதியாக ஒரு கதாபாத்திரம் இருக்கும் தவிர, ஒரு ஃபீமேல் ஆக்டருக்கு வந்து நல்ல ஒரு முஸ்லீம் கதாபாத்திரம் கிடைச்சது, ஒரு கிறிஸ்டியன் கதாபாத்திரம், வேறு எந்த விஷயத்தோடையும் சம்பந்தம் இல்லாமல் இவங்களுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு நெருக்கடி, வேறு விதமான நெருக்கடி நடந்தது, ஆனால் இவங்க ஒரு கிறிஸ்டினாவோ முஸ்லீமாகவோ இருந்தாங்க அப்படின்றது தமிழ்லேயும் தெலுங்குலேயும் நடக்காதது மலையாளத்தில் நடந்திருந்தது. அந்த தோல் சீலை இதை பற்றி பேசினார். 1921 அப்படின்னு ஒரு படம், ஐ திங்க் 89 இல்லை 90 அந்த வாக்கில் வந்து ஒரு படம், ஐவி சசி டைரக்ஷனில், அதில் வந்து இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக வரும். அதில் ஒரு பேர், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு விஜயராகவனும் நானும் தான் நடித்தோம், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் முதலாளி அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து காமிப்பார். பார்த்தவர் அப்படியே பார்த்துட்டு, அவ எப்படி ஜாக்கெட் போட்டிருக்கா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் என் ஜாக்கெட்டை வந்து ஒரு இதே இந்த தாலியை வந்து எப்படி அறுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி ஒரு கத்தியில் போய் அந்த ஜாக்கெட்டை கிழித்து எல்லார் முன்னாடியும் போடுவாங்க. அந்த சீன் பண்ணுறதுக்கு வந்து ஐ வாஸ் ஹார்ட்லி ஐ திங்க் ஒரு 19-20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அது மிக முக்கியமான ஒரு சீன் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக இருக்கிற மாதிரி தோணும், அதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடுத்தோம் அது வேறு விஷயம். இப்படி வந்து பின்னாடி போகும் கேமரா, இங்கேருந்து பின்னாடி போகும். இப்போ பின்னாடி போகும்போது பின்னாடி முழுக்க நிர்வாணமாக இருக்கும் இது வரைக்கும் எனக்கு. ஸோ அந்த ஒரு சீன் நடிக்கும் பொழுதே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான இடத்துக்கு நாங்கள் போகவே நான் போனேன். ஸோ அது முழுக்க தெரியும்,
எப்படி அந்த பெண்கள் நடத்தப்பட்டார்கள், இந்த பெண் எப்படி உணர்ந்திருப்பாள் என்பதை நான் நடிப்பு மூலமாக நான் உணர்ந்த ஒரு தினம் தினம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு குதிரை வண்டியில் ஏதோ ஏற்றிட்டு போனார் அப்படின்றதுக்காக சமீபத்தில் நேற்று ஒரு காணொளியை பார்த்தேன். அந்த குதிரையை வந்து நீ எப்படி அது மேலே ஏறிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு இளைஞரை அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காணொளி. அதாவது விதவிதமான விதத்தில் விதவிதமான வழிமுறைகளில் அச்சுறுத்தல ஏற்படுத்துவதற்கு. இந்த கர்நாடகாவில் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஹிந்துத்வா அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுனதுனால அரெஸ்ட் செஞ்சுருக்காங்க அப்படின்றது, இதுக்கு முன்னாடி பேசாதவங்களா? நாங்களும் பேசினோம், பிரகாஷ்ராஜ் பேசினார். ஆனால் இப்போ ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க? இப்போ ஏன் ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னா, நெருங்கியாச்சு இல்லை, எலெக்ஷன்ஸ் நெருங்கியாச்சுன்னா இப்போ ஏதாவது ஒன்று பெருசாக செஞ்சாதான் அப்படின்னு. ஆனால் பொதுவாக பொது புத்தியில் என்னவா இருக்குன்னா, இந்த சிஏஏ வந்த காலகட்டத்தில் சிஏஏ அறிமுகப்படுத்த உடனே நாம் அனைத்து இடங்களுக்குமே நம்ம போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களுடைய குடியிருப்புகளில் நாங்கள் சந்திக்கும்போது அவங்க பொது புத்தியில் இருக்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, தீவிரவாதிகளை தானே அவங்க களையிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ப வச்சிருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் இதை பற்றி வந்து அதிகமாக பேசாமல் இருக்காங்க.